அப்பான்னு பத்தி சொல்லணும்னா அவரு இந்த கல்யாணத்தை வந்து நின்று செஞ்சாருன்னு தான் சொல்லணும். இத்தனை பேர் வந்தாலும் அவர் பாட்டுக்கு அந்த விஷயத்தையும் கவனிச்சுக்கிட்டு அதையும் அரவணைச்சு போனாரு. தஃப் ஒரு சைடு அடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரும்போது வேற லெவல் ஃபீலிங்கு. தஃப் அடிச்சுட்டு கூட்டிட்டு வர்றது வந்து ஒரு இஸ்லாமிய பாரம்பரியமான ஒரு விஷயம்தான். பையனுக்கு வந்து ஒரு காரு ப்ரெசென்ட் பண்ணாரு அப்பான்னா. பிளாக் சீத்தாவை கொண்டு நிறுத்தின மாதிரி பையனுக்கு அதை கொடுத்து ஃபீல் குட்டா இருந்துச்சு. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அரேபியன் டிலைட் ஃபுட்டா இருந்தாலும் கீர்னூர் ஷேட் பாயோட பிரியாணி எப்பா வேற லெவலு. ஹாய் ஹலோ, நான் உங்க சாந்தி. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பாடகர் சாகுல் அமீன் அண்ணாவுடைய பையனோட கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம். சாகுல் அமீன் அண்ணாவை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அவருக்கு வந்து அப்பா அப்படின்னு செல்லமாக கூப்பிடுவாங்க. அவர் பாடகர் மட்டும் கிடையாது, ஒரு பள்ளியினுடைய தலைவர். டாடி சிப்ஸ் அப்படின்னு பழனியில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், ஃபேமஸான ஒரு சிப்ஸ் கம்பெனியினுடைய ஓனர். இது மாதிரி அவருக்கு நிறைய இது இருக்குது. அவருக்கு பாட்டு அப்படின்னா அவரோடது வந்து உசுறு மாதிரி. அவரு கூட வந்து ஒரு 200-300 பேர் பாட்டு பாடுறதுக்குனே ஒரு கோஷ்டியே இருக்கு. அந்த அளவுக்கு அவருக்கு ரொம்ப ஃபேமஸான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் சின்ன வயசுல இருந்து அவரோட பாட்டுக்கு வந்து நானே வந்து ஃபேன் தான் சொல்லணும். அவரோட பையனோட கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 வருஷமா பிளான் பண்ணிருக்காரு. நிச்சயதார்த்தம் வந்து போன பிப்ரவரியில் நடந்தது, அதுக்கப்புறம் கல்யாணம் இந்த பிப்ரவரியில் வச்சிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு லாங் கேப்பு, அதுக்கான ப்ரிப்பரேஷனும் அவர் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாரு. ஃபுட்டு, 4 ஃபங்க்ஷனு, மஞ்சள் இருந்து மெஹந்தி, கல்யாணம், ரிசப்ஷன் சொல்லிட்டு வேற லெவல்ல பிளான் பண்ணி வச்சிருக்காரு. நிறைய ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு. மாப்பிள்ளை பாட்டு பாடுறதா இருக்கட்டும், கோல்களி கோல்களி வந்து கோயம்புத்தூர்ல வந்து யாருமே பண்ணினதே இல்லை. அதிகமாக அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. இது வந்து ஒரு மலப்புரம் ஸ்டைலு டான்ஸு அது இருந்துச்சு. அப்புறம் மதரசா பசங்களை வச்சு நிறையா ஈவெண்ட் பண்ணியிருந்தார். பாடுறதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்தாரு. அதில் அவரும் பாடியிருந்தார். மக்களே, 4 ஈவெண்ட்டு. ஆக்சுவலி நம்ம மண்டபத்திலே வச்சு இந்த விஷயத்தெல்லாம் பேசலாம் தான் பார்த்தோம். உண்மையாலுமே டைமே இல்லை, சுத்தமாக டைமே இல்லை. முத நாள் மஞ்சாவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக ஒரு 400-500 பேர்த்தோட ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மெஹந்தி பார்த்தீங்கன்னா 3500 பேர் வந்துட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரேபியன் டிலைட்டோட ஃபுட்டு வேற லெவலில், டெக்கரேஷனு செமையாக பண்ணிட்டாரு. அப்பான்னு பற்றி சொல்லணும்னா அவர் இந்த கல்யாணத்தை வந்து நின்று செஞ்சாருந்தா சொல்லணும். இத்தனை பேர் வந்தாலும் அவர் பாட்டுக்கு அந்த விஷயத்தையும் கவனிச்சுக்கிட்டு அதையும் அரவணைச்சு போனார். தஃப் ஒரு சைடு அடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரும்போது வேற லெவல் ஃபீலிங்கு. தஃப் அடிச்சுட்டு கூட்டிட்டு வர்றது வந்து ஒரு இஸ்லாமிய பாரம்பரியமான ஒரு விஷயம்தான். அதை
அந்த விஷயத்தை வந்து குழந்தைகளை வச்சே பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தாரு. அப்புறம் ஒரு கேரளால இருந்து ஒரு டீம் வச்சு பண்ணியிருந்தாரு. பாட்டு பாடுற விஷயத்துல பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த 50-60 பேத்துக்கும் வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே கிடக்கிறாரு. அப்பாண்ணனோட பாட்டை கேட்கறதுக்குன்னு ஒரு தனி கூட்டமே இருந்துச்சு. அவரோட ஒரு 4 பாட்டு வேற லெவல்ல ஃபீல் கொடுத்தாரு. அதெல்லாமே இந்த கிளிப்ல இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். மெஹந்தி தான் இப்படி முடிஞ்சுன்னு பார்த்தா கல்யாணம் பார்த்தீங்கன்னா சுஃபி டான்ஸோட கொடுத்து வந்தாங்க. சுஃபியோட இதை பார்க்குறப்போ கோயம்புத்தூரில் அதிகமாக சுஃபி யூஸ் பண்ணுறதே கிடையாது. மேக்ஸிமம் ஒரு டான்ஸ் இருக்கும், வெஸ்டர்ன் இருக்கும், அந்த மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க. சுஃபி டான்ஸ் வச்சு இன்ட்ரோ கொடுத்து கூட்டிகிட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த அன்னைக்கு வந்து பையனுக்கு வந்து ஒரு கார் ப்ரெசென்ட் பண்ணார் அப்பாண்ணா. பிளாக் சீத்தாவை கொண்டு நிறுத்தின மாதிரி பையனுக்கு அதை கொடுத்து ஃபீல் குட்டாக இருந்துச்சு. கல்யாணத்து அன்னைக்கு செலுவரத்தில் ஃபேமஸ் ஐசா பியக்காவோட பிரியாணி. கல்யாணமெல்லாம் முடிஞ்சு 3வது நாள் ஃபங்க்ஷன், கல்யாணத்து அன்னைக்கு 4000 பேர்த்த வச்சு அதுவுமே அவர் வேற லெவலில் பண்ணியிருந்தார். ஃபேமிலியுமே வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி மாப்பிள்ளை ஒரு சைடு, பொண்ணு ஒரு சைடு வைப்பு, மாப்பிள்ளையோட அக்கா மாருக அவங்க ஒரு சைடு வைப்பு, மச்சா மாருக வேற லெவல் வைப்பு, டெக்கரேஷனாக இருக்கட்டும், கோல்டன் தீமில் வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க ஜானண்ணாவோட டீம் A2Z. மறந்தால் ரிசப்ஷனுக்கு வந்து பிளான் பண்ணது வந்து 5000 பேர்த்துக்கு பிளான் பண்ணது, செம க்ரௌடு. அந்த க்ரௌடில் அப்பாண்ணனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டேஜில் ஃபோட்டோ எடுத்த உடனே பிரிண்ட் கொடுத்தோம். அவரை சர்ப்ரைஸ் பண்ணணும், வந்த ஆடியன்ஸ் வந்து வேற லெவலில் ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக நம்ம பிளான் பண்ணது வந்து ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து உள்ளே வச்சு உடனே கொடுக்கறது. அப்பாண்ணனுக்கும் அது ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே வந்துட்டு வாங்கிட்டு போன ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஸ்மைல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு மெமரபிளான வெட்டிங் தான். அவரோட மெமரபிளான வெட்டிங்கை இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த ஃபோட்டோ இருக்குங்கிற சந்தோஷத்தோட இந்த வெட்டிங்கை முடிச்சு கொடுத்தோம். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அரேபியன் டிலைட்டு ஃபுட்டாக இருந்தாலும் கீரனூர் ஷேட் பாயோட பிரியாணி எப்பா வேற லெவலு. இலையில பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வெரைட்டி ஐட்டம்ஸை வச்சு அல்டிமேட் ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸ். அவரோட இதில் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டாரு. போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சில கிஃப்ட்டு ரிட்டன் கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாரு. அந்த ரிட்டன் கிஃப்ட் கூட முஸ்லீம்கள் தொழுகிறதுக்கான ஒரு முசல்லா. சாட்டிஸ்ஃபைடு ஒரு வெட்டிங் முடித்த ஒரு இது. இது மாதிரி நிறையா விஷயத்தை நம்ம உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸ்டே டியூன், அன்டில் தென் பை பை.